வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் ஃபர்ஸ்ட் உங்களோட பேர், அதாவது கனல் அப்படின்னா வந்து நெருப்பு, ரொம்பவே ஒரு டெரிஃபிக்கான டேஞ்சரஸான ஒரு திங். அப்படியே கண்ணன் அப்படின்னா ஆன் த ஹோல் ஒரு ரொம்ப சாஃப்டா ஒரு குறும்புத்தனமான கண்ணன். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லையா மாஸ்டர்? இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்த்தீங்க? இதுக்கு முன்னாடி என்ன கதை இருக்கு? அதான் நீங்களே சொல்றீங்களா, குறும்புத்தனமான கண்ணன். குறும்பு எல்லாத்துலேயும் இருக்குல்ல, சண்டை போடுவாங்க, குதிப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பல்ட் அடிப்பாங்க, அதானே குறும்பு சின்ன பெண்ணாக இருக்கும்போது. அதனால எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க போட்டிருக்க, அதாவது என் பேர் உண்மையிலே என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மாவோட அக்கா தான் அவனுக்கு கண்ணன் வை, ரொம்ப பையன் ரொம்ப அழகாக இருக்கான் அவங்க நினச்சிருக்காங்க. எனக்கு பொறுத்தவரை நான் அழகாக இருக்கணும்னு தெரியல எனக்கு. சூப்பராக அழகாக இருக்கான் கண்ணன் வை. அது அதுவே மாதிரி கடன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் உண்மையில குறும்பு தான். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஸ்டண்ட் மேன்ஸ் நிறைய பேர் இங்கே தூட்டுக்குடி வருவாங்க, நாங்கள் உன்னை ஸ்டண்ட் உள்ள சேர்த்து வர்றேன்னாங்க. ஓ அப்படியா, ஓகே. அப்போ சென்னைக்கு வந்து நம்ம உடனே பெரியலாம் எல்லாம் பெரிய ஸ்டண்ட் ஆகலாம்னு சொல்லி பண்ணி வந்து வந்துட்டு இங்கே வந்து ஸ்டண்ட் உள்ள சேர்த்துட்டேன். சேரும்போது செலெக்ஷன் ஆகிட்டேன். செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நான் நல்லா பல்ட்டி எடுப்பேன், அதாவது ஜிம்னாஸ்டிக் பிளேயர் நல்லா பண்ணேன். எனக்கு ஸ்டண்ட் யூனியன் கார்டு கிடச்ச உடனே ரொம்ப ஹாப்பி. அப்பா வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம கேஷ் பண்ண போகிறோம்டான்னு நினச்சிட்டு பெரிய சந்தோஷப்பட்டிருந்தேன். ஆனால் அங்கே தான் சிக்கல் இருந்துச்சு. அதான் மாஸ்டர், ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு விஷயம்னா வந்து ஸ்டண்ட் யூனியன் கார்டு கிடச்ச உடனே செம்ம ஹாப்பியாக இருந்தீங்க நீங்கள். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல மாஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்கணும். இப்போ ஸ்டண்ட்மென்னா வந்து எல்லாருமே வந்து ஜைஜான்டிக்கான ஒரு பாடி இருப்பாங்க, பயங்கர அப்படியே ஒரு டெரரான ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஸ்டண்ட் யூனியனில் சேரணும் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும்? பொதுவாக ஸ்டண்ட் யூனியன் அப்போ வந்து நான் சேர்ந்த காலகட்டத்தில் எல்லாருமே மினிமம் ஒரு 6 அடி இருக்கணும், நல்லா ஆஜான பேர் இருக்கணும், நல்லா ஜிம்னாஸ்டிக்லாம் தெரியணும். பட் அதில் நான் வந்து கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் இந்த ஸ்டண்ட்டில் கொஞ்சம் பண்ணாலே எனக்கு பாவம் பார்த்து இந்த ஸ்டண்ட் யூனியன் கார்டு கொடுத்தாங்க. எனக்கு எனக்கு மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் ராம்போராஜ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாஸ்டர், அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் ப்ரொமோஷன் ஆகிறார், கார்டு எடுக்கிறார். அப்போ அவர் போய் டெய்லி காலில் பார்த்து 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 நல்லா கம்போஸ் பண்ணணும்னு கம்போஸ் பண்ணி காட்டணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் வாய்ப்பு கொடுத்து எனக்கு அவர் ஒரு என்னொரு பையன் மாதிரியே வச்சு நல்லா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு சின்ன டிசப்பாயின்ட்ஸ், நான் வந்து அண்ணா நகர் டவர்லேருந்து கீழே டைவ் பண்ணும்போது அந்த நெட்டு பிடிக்கும்போது லூஸ் ஆகி என்னோடய ஃபைனல் கார்டு L2 டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. மறுபடியும் என்னுடைய குருநாதர்கிட்ட போனேன் சார் அப்படின்னு. ஏன் குருநாதர்னா அவர்கிட்ட நான் தொழில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என் ராசாவின் மனசில் வந்து நான் ரொம்ப நிறைய கம்போஸ் பண்ணேன். அவர் இல்லாதப்போ நான் கம்போஸ் பண்ணேன். ராஜீவ் சார் இந்த பீட் எப்படி பற்ற வைக்கிறது, சவு கடிச்சு எப்படி தூக்குறது, இந்த விஷயங்களெல்லாம் அப்படி பண்ணேன். பண்ணும்போது அது என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சேன். அவர் 24 hours ஒர்க் பண்ணுமா, அப்போ என் மேலே அவர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு என் மேலே ஒரு பாசம் வந்துச்சு.